हलो व्यूवर्स वेलकम टू दि फैंटम तमिल चैनल ना उंगा आरके इंदे वीडियो नम्म डीसी सेंद और एक्स्ट्राऑर्डिनरी हीरो பத்தி நாம பார்க்க போறோம் அவர் யாருன்னு கேட்டிங்கனா தி மார்ஷியன் மேன் ஹண்டர் இவரும் நம்ம சூப்பர்மேன் மாதிரியே தான் அவர் கிரகத்துல இருந்து தடம் மாறி இந்த கிரகத்துல வந்து விழுந்திருப்பாரு இந்த கிரகத்தை காப்பாத்துறதுக்காக தானும் பாடுபட்டு ஜஸ்டிஸ்லயே கூட உதப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கவர் தாங்க இந்த மார்ஷியன் மேன் ஹண்டர் இவருக்கு வந்து ஓவர் பவர் கேரக்டர் பட் ஆனா அண்டர் ரேட்டட் கேரக்டராகவும் இருப்பாரு அதாவது இவரை பத்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது டிசியில சேர்ந்த சில கேரக்டர்ஸ் வந்து பெரிய இதா காட்டியிருந்தா கூட அவங்க எல்லாருமே தூக்கி அடிக்கிற அளவுக்கு இவருக்கு பவர்ஸ் இருக்கு அதாவது நம்ம சூப்பர்மேனை சொல்லிட்டு அடிக்கிற மாதிரியும் நம்ம வண்டர் உமனை தூக்கி அடிக்கிற மாதிரியும் பவர்ஸ் இருக்கு இவருக்கு ஆனா பிளாஷ் அக்வாமேன் இவங்க எல்லாருமே பெருசா தூக்குன மாதிரி இந்த மார்ஷியன் மேன் ஹண்டரை யாருமே தூக்கி விட்டது கிடையாதுங்க இவர் எப்பவுமே அண்டர் ரேட்டட் கேரக்டராகவே வச்சிருந்தாங்க ஆனா அடுத்து வர ப்ரீவியஸ் மூவிஸ்ல இவர் இருக்காருன்றத ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லனா டிசியை நான் வெறுத்துருவேனே சொல்லலாம் அதை விட இந்த டிசியோட மூவிஸை பிளாக் பண்ற டபிள்யூபியும் நான் அப்படியே வெறுத்துருவேங்க ஸோ அதுதான் இதுல முக்கியமான விஷயம் இந்த ஓவர் பவர் கேரக்டர் இருக்காருல இவருக்கு வந்து ஒரே ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு அந்த வீக்னஸ் பாத்தீங்கன்னு சொல்ல நம்ம கிட்ட கூட இவர் அடி வாங்குற அளவுக்கு இருக்கு ஸோ அதனாலதான் இவரோட பவர்ஸ் எல்லாம் இருந்தா கூட சூப்பர்மேனை நம்ம தூக்கி வச்சுட்டு இவரை கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கோம் பட் ஆனா இவர் ஒரு மாசான கேரக்டர்னே சொல்லலாம் இவரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்ஷியன் மேன் ஹண்டர் இவரோட ஆரிஜின் நம்ம மேன் ஹண்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போலீஸுங்க அதாவது அவர் கிரகத்தில் ஒரு போலீஸ் மேன் ஹண்டருக்கு மீனிங் வந்து ஒரு போலீஸ் தான் அதாவது என்ன போலீஸ் போலீஸ்னு சொல்கிறேன் இன்னும் ரொம்ப ரோலிங் ஆகுது சரி ஓகே நம்ம மார்ஷியன் மேன் ஹண்டர் வந்து மார்ஸை சேர்ந்தவர் அவர் வந்து அவரோட ட்வின் பிரதர் வந்து மக்கள் மேலே எல்லார் மேலேயுமே வைரஸ் பரப்பி விட்டுறாரு ஏன்னா அங்கே இருக்கவங்க யாருமே அவருக்கு பிடிக்கலையா என்னன்றது இல்லை அவங்க எல்லாருமே எரிச்சு சாம்பல் ஆக்குற அளவுக்கு அந்த வைரஸ் வந்து கொடியதாக இருக்குது பட் ஆனால் நம்ம மார்ஷியன் மேன்ஹண்டர் இருக்கும் அதாவது நம்ம மார்ஷியன் மேன்ஹண்டரோட உண்மையான பேர் வந்து ஜான்சன் அண்ட் ஜான் இவருக்கும் அவரோட ட்வின் பிரதருக்கும் மட்டும் ஒன்றுமே ஆகும் என்னடான்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு மியூட்டன் ஜீன்ஸோட பிறந்திருக்காங்க அதாவது ஏலியன்ஸே பவரு இந்த ஏலியன்ஸுக்கும் பவர்னா அந்த மியூட்டன் ஜீன்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம மார்ஷியன் மேன்ஹண்டருக்கும் அவரோட பிரதருக்கும் மட்டும் ஒன்றுமே ஆகலை அவரோட பிரதர் வந்து எஸ்கேப் ஆயிடுவார் நம்ம மார்ஷியன் மேன்ஹண்டர் மட்டும் அங்கே எரிஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருப்பாரு தன்னோட குடும்பமும் எரியிறதை அவர் கண்ணாக பார்த்துருவார் ஸோ அதனால் ஒரு சைக்கலாஜிக்கலாக அவர் வந்து அஃபெக்ட் ஆயிடுவார் ஸோ அங்கேருந்து அவர் பயந்து ஊரே சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருப்பார் அந்த சமயத்தில் நம்ம பூமியிலேருந்து ஒரு கிழட்டு தாத்தா மார்ஸ்லேயும் ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நிரூபிப்பேன்னு சொல்லி ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருப்பாரு ஒரு மிஷின் ஃபுல்லாக ஒரு பெரிய மிஷினாக இருக்கும் அந்த மிஷின் வந்து ஓவர்லோட் ஆகி ஒரு டெலிபோர்ட்டிங் டிவைஸாக மாறிடும் அது வந்து நம்ம மார்ஷியன் மேன்ஹண்டரை தூக்கிட்டு வந்து இங்கே விட்டுரும் பூமி ஸோ பூமியில் அவர் வந்த உடனே நம்ம அந்த தாத்தாக்கு நான் மாறடப்பே வந்துடும் அந்தளவுக்கு அவர் இப்படின்னு விழுக போவார் நம்ம மார்ஷியன் மேன்ஹண்டரை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு என்னாச்சு என்னை எப்படி இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மிஷினை வச்சு தான் கொண்டு வந்தேன் இந்த மிஷின் வந்து அப்கிரேட் ஆகலை ஸோ இதை வச்சு உன்னை திருப்பி அங்கே அனுப்ப முடியாது இதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும் இதை அப்கிரேட் பண்ண ஐயோ ஐயோ அதுக்குள்ளே நான் இறந்துருவேனே அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா அழுகிறாரு பட் ஆனால் நம்ம மார்ஷியன் மேன்ஹண்டர் எனக்கு நான் ஏலியன் தான் என்னால் 100 வருஷத்துக்கு மேலே கூட உயிர் வாழ முடியும் ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருக்காரு பார்த்தா அந்த கிழடு போய் சேர்ந்துருச்சு அப்புறம் நம்ம மார்ஷியன் மேன்ஹண்டர் அங்கே இருக்க ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு மனுஷ ரூபத்தை எடுத்துக்கிறாரு அதாவது இவரால் உருவம் மாற முடியும் இதோட பவர்ஸை வந்து நான் அடுத்தது பவர்ஸை பற்றி சொல்லும் போது சொல்கிறேன் இவர் வந்து மாறி மக்களோட மக்களாக சேர்ந்து போயிட்டு இருக்கும் போது நிறைய க்ரைம் சீன்ஸ்லாம் நடக்கும் அப்போ வந்து பேட்மேன் இல்லை ஸோ அதனால நம்ம மார்ஷியன் மேன்ஹண்டர் வந்து அப்பப்போ சின்ன சின்ன க்ரைம்ஸ் எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம பேட்மேன் வந்ததுக்கப்புறமா நம்ம பேட்மேன் யாரா இப்படி உருவம் மாறி எல்லாரையுமே அடிக்கிறது க்ரைம் பண்ணுறவங்களால் தடுக்கிறதுன்னு சொல்லி இவரை வேவு பார்க்குறாரு பார்த்தா நம்ம மார்ஷியன் மேன்ஹண்டர் இவர் பேட்மேனையும் பொழந்து கட்டுற பேட்மேனுக்கு இவருக்கு செம ஃபைட்டு நடக்குது அப்புறம் பேட்மேன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இவனுக்கு வந்து சூப்பர்மேனோட பயங்கரமான பவராக இருக்கு சரி ஓகே இவனோட கொஞ்சம் சரிசமமாக போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து கூடையே உட்கார வச்சுறாரு நம்ம ஜஸ்டிஸ் லீக்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் மெம்பராக இருக்காரு பட் ஆனால் க்ரீன் லேண்டன் ஃப்ளாஷு அக்வாமேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற மாதிரியான ஒரு தனியான ஒரு மூவிஸ் எதுவுமே இவருக்கு இல்லை பட் இவரும் ஒரு மாசான கெத்தான ஆள்னே சொல்லலாம் இவரோட பவர்ஸும் சரி இவரோட மனசும் சரி பெருசுனே சொல்லாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன்னு சொல்லலாம் மக்கள் எல்லாத்துக்குமே ஆபத்து இல்லாமல் காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுவார் நம்ம ஜஸ்டிஸ்லேயே ஒத்த கையை நசுக்கிற அளவுக்கு பவர் இருந்தாலும் இவர் அதெல்லாம் பண்ண மாட்டார் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நல்லதாக போயிட்டு இருக்க ஒரு சின்ன கவுண்டர்னே சொல்லலாங்க இவர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவரோட பவர்ஸ் இவரோட வீக்னஸ் இவரோட வீக்னஸை பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்கும் இந்த வீக்னஸ்ஸை எழுதின அந்த காமிக் புக் ரைட்டர் மட்டும் என் கையில் கிடச்சான் அவனை கைமா பண்ணிடுவேன்டான்ற மாதிரி தோணும் ஏன்னா பூலோகத்தையே அசைக்கக்கூடிய பவர்ஸ் இருக்கவனுக்கு
சுண்டலியை பார்த்து பயந்த கதையா இருக்கும். அந்த அளவுக்கு தாங்க இந்த இவரோட வீக்னஸ் காட்டியிருப்பாங்க. இந்த வீக்னஸ் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ எரிச்சல் வருங்க. அந்த வீக்னஸ் பத்தி நான் கடைசியா சொல்றேன். மார்ஷியன் மேன் ஹண்டரோட பவர்ஸ் பத்தி தான் இந்த இதுல பார்க்க போறோம். மார்ஷியன் மேன் ஹண்டரோட பவர்ஸ் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வீடியோ பார்த்தாது, இந்த ஒரு நாள் பார்த்தாது, அந்த அளவுக்கு பெரிய லிஸ்டே போடலாம். அந்த அளவுக்கு இவருக்கு எக்கச்சக்க பவர்ஸ் இருக்கு. இந்த பவர்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமான சில பவர்ஸ் பத்தி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இவரோட வீக்னஸ் வந்து ஒன்னே ஒண்ணுதாங்க இருக்கு வீக்னஸ்ன்றதே. இந்த வீக்னஸ் இல்ல, அந்த வீக்னஸால இவர் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதாவது இவருக்கு எதுவும் ஆகாது. இவர் கொஞ்ச நேரம் பயந்து இருப்பாரு, அதான் அவரோட ஒரு வீக்னஸாவே இருக்கும். சோ அந்த வீக்னஸ் கடைசியா சொல்லிக்கிறேன். பவர்ஸ் பத்தி சொல்லவா, இவரால சூப்பர்மேன் மாதிரி பறக்க முடியும், பேட்மேன் மாதிரி டிடெக்டிவ் சென்ஸா யோசிக்க முடியும். ஏன்னா இவர் வந்து ஒரு போலீஸா இருந்தவர். சோ அந்த கிரகத்துல போலீஸா இருந்தாருன்னா இங்கேயும் இவரால ஒரு டிடெக்டிவ் சென்ஸ்ல யோசிக்க முடியும். அதே நேரத்துல ஒரு கவத்துக்குள்ள பூந்து போக முடியும், ஆண்ட்மேன் மாதிரி சின்னதாகவும் மாற முடியும், பெருசாவும் மாற முடியும், ஒரு மலை கணக்காகவும் மாற முடியும், சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு, மிருகங்களாகவும் மாற முடியும், மனுஷங்களோட உருவம் இந்த ஒரு உருவத்தை கூட அவரால் ஈஸியாக எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இவருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஐபீம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அதாவது நம்ம சூப்பர்மேனுக்கு இருக்க மாதிரி ஐபீம்ஸ் இருக்குன்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ இருக்கும் தான் தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏலியன்ல இருந்து தான் வந்திருக்காரு. சோ இவருக்கு அந்த ஐபீம் இருக்க பவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி கேட்டீங்கன்னா இவரால் இவர்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான பவர் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து ஒரு டெலிபேத், அதாவது நம்ம எக்ஸ்மேன்ல நம்ம ஜேக் ஜேவியர் எப்படி இருக்காரோ அதே அளவு தாங்க இவரும். இவராலையும் ஒருத்தரோட மைண்ட்குள்ள போய் கண்ட்ரோல் மட்டும் பண்ண முடியாதுங்க, இவரால அந்த பிரம்மையிலேயே அவங்களை அடைச்சு வைக்க முடியும். நம்ம சூப்பர்மேன வந்து ஒரு தடவை பொழந்து கட்டியிருப்பாரு. சூப்பர்மேன பொழந்து கட்டினாரா எப்படிரா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவர் முன்னாடி கிரிப்டோனைட் இருக்கிற மாதிரி அவரோட மூளையில வந்து ஒரு சின்ன தடுமாற்றத்தை கொண்டு வந்திருப்பாரு. அவர் அப்படியே மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இங்க ஒரு கிரிப்டோனைட் இருக்கு, பவர்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் மைண்ட் அப்படியே உருக்கி இவர் தூக்கி போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துருவாரு நம்ம சூப்பர்மேன. அந்த அளவுக்கு இவர் ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர். இவரால் யாரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களை அடக்கியும் வைக்க முடியற அளவுக்கு பவர்ஸ் இருந்தும் இவர் கெட்டவரா இல்லாம நல்லவரா இருப்பாரு. அவரை வந்து பேட்மேன் வந்து பார்த்த உடனே கொஞ்சம் சந்தேகப்பட்டா கூட, இவருக்கு இவ்வளவு பவர்ஸ் இருக்கே சூப்பர்மேனே நம்ம நம்ப மாட்டோம், இவனை எப்படி நம்புறதுன்னு கொஞ்சம் யோசிப்பாரு. பட் ஆனா இவர் பவர்ஸை வச்சு மக்களுக்கு தான் ஹெல்ப் பண்றாருன்றதை பார்த்த உடனே பேட்மேனும் இவரை ஏத்துக்கிறாரு. சோ இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் இருக்கு. இவரோட வீக்னஸ் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கே ஒரு மாதிரியா இருக்குன்னே சொல்லாங்க. எலிய கண்டா பூனை பயந்து பாத்திருக்கீங்களா, இந்த மாதிரி இருக்கும் இவரோட கதை. நெருப்ப பொருதி இவர் முன்னாடி லேசா காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துண்டக்கானா துணியங்கானான்னு ஓடுவாப்ல. ஆமாங்க, இவருக்கு வந்து நெருப்புனா சுத்தமா ஆகாது. ஒரு கரெக்டான ஒரு ரீசனும் இருக்கு. கேட்டீங்கன்னா இவரோட குடும்பம் வந்து நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆகிறத கண்ணார பாத்திருப்பாரு. சோ இவர் வந்து சைக்காலஜிக்கலா அவர் அஃபெக்ட் ஆயிருப்பாரு. நெருப்ப பார்த்த உடனே பயந்து அவர் உடம்புல எரியற மாதிரி நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிடுவாரு அந்த இடத்த விட்டே. அதனால இவருக்கு வந்து நெருப்புனாலே ரொம்பவே பயம். சூப்பர்மேன் மாதிரி ஓவர் பவர்ன்றதுனால இவர் அந்த நெருப்ப பார்த்த உடனே இவர் யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. சோ இவர் வந்து கட்டுப்படுங்காம ஓடி போய் எங்கிட்ட விழுந்துருவாரு, ஏதாவது ஒன்னு பண்ணிடுவாரு. சோ இவர் வந்து நெருப்ப கண்டாலே பயப்படுற ஒரு ஆளு. இதனாலதான் இவர் ரொம்ப டிக்ரீஸ்டா காட்டியிருக்காங்க. ஏன்னா நெருப்பு வந்து ஈஸியா எல்லாருமே கையில யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஹியூமன்ஸ்ல சாதாரண ஆள் கூட ஈஸியா நெருப்பு பொறுத்து இவர் மேல தூக்கி இருந்தாங்கன்னா இவர் பயந்து ஓடிடுவாருங்க. இந்த அளவுக்கு இப்படி இருக்கும் போது இவர் என்னங்க பண்றது? சோ அதனாலதான் இவர் கடைசியா வச்சிருக்கோம். பட் ஆனா ஜஸ்டிஸ் லீக் கூட ஒருத்தையாளா இவரால தனியா சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு இவருக்கு ஓவர் பவர் கொடுத்ததுதான் இவரோட பெஸ்ட் குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். அதோட ஒரு நல்ல ஹியூமன், ஹியூமன் சொல்ல முடியாது, ஏலியன் சொல்லலாம். ஏலியனா இருந்தா கூட நல்லவரா இருக்காரு. சோ இவர் வந்து ஒரு நல்ல பீயிங். இவருக்கு இருக்க பவர்ஸும் சரி வீக்னஸும் சரி, வீக்னஸ் மட்டும் கொஞ்சம் வேற ஏதாவது வச்சிருந்தா பரவாயில்ல, நெருப்ப வச்சதான் எனக்கு ரொம்பவே இதா இருக்கு. இவ்வளவு ஓவர் பவர் கேரக்டரை எதுக்கடா கீழே வச்சிருக்கீங்க அப்படின்றதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு அடுத்து ஏதாவது வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோஸோட சஜஷன்ஸை அந்த கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. எதுவுமே பண்ணாட்டி லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. Thank you for watching.